என்னோட பேர் வந்து ஜெயராணி. நான் வந்து மோதர பகுதியில் வசிக்கிறோம். எங்களோட ஃபேமிலியில் வந்து நான், ஹஸ்பண்ட், பிள்ளைகள் ரெண்டு, மாமா மாமி. நாங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். அது இல்லாமல் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் வீட்டில் இருக்கேன். எங்களோட மாமி, நாங்கள் வீட்டாள் தான். இப்போ நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிறனால நானும் எங்களோட மாமியும் சேர்ந்து நாங்கள் கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு வெளியில் கொடுக்குறோம். முன்னெல்லாம் வந்து கேஸ் இருந்ததுனால நாங்கள் வந்து குயிக்காக அந்த வேலையை வந்து முடிச்சு கொள்ளுவோம். இப்போ கரண்ட் இருந்ததுனால ரைஸ் குக்கரில் வந்து சோறாக்கி எல்லாம் செஞ்சுக்குவோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து கரண்ட்டும் போகிறனால நாங்கள் வந்து ஒரு 3 மணிக்கு செய்ய வேண்டிய வேலையை வந்து ஒரு 12 மணிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் அதுலேயே அந்த போராட்டத்திலே தான் இருக்கிறோம். அதுக்குள்ளேயே இந்தா முடியும் அந்தா முடியும் அப்படின்னு இருக்கேல. இங்கிட்டு பிள்ளைகள் என்ன செய்யும், கரண்ட் இல்லாதனால வேர்க்கிறனால ஒரே அழுக. அப்போ அதுகளையும் பார்க்கணும், சமைக்கிறதுலேயும் நாங்கள் அந்த முன் இதாக இருக்கணும். இப்போ ஒவ்வொரு சாமை இங்கே எடுத்தால், எங்களை வீட்டு முன்னுக்கு உள்ள கடையில் எடுத்தால் விலை கொஞ்சம் கூட. இதே நாங்கள் சந்தைக்கு போனோம்னு சொன்னால் அதில் ஒரு 5 ரூபா 2 ரூபா எங்களுக்கு மீதி ஆகுது. அது சுற்றி நாங்கள் என்ன செய்யும், இங்கேனைக்கில் எடுக்கிறத விட அங்கே எடுக்கிறது தானே எங்களுக்கு லேஸு சுற்றி. நாங்கள் அங்கே போகிறது, அங்கே போயிட்டு வந்தால் இங்கே பிள்ளைகள் அழுகுவாங்க. அப்போ நாங்கள் முன்னே வந்து கேஸ் அப்படி இருந்தனால நாங்கள் ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் 4 மணிக்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அரை ஹவர் ஒரு ஹவர் ரெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்சல் கட்டி கொடுக்குறது. இப்போ வந்து எங்களுக்கு இந்த கரண்ட் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை. இப்போ மண்ணெண்ணெய் அடுப்பு இருந்தாலும் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு ஏலாது எங்களுக்கு. எனக்கு எந்த ஏரியாவிலையும் மண்ணெண்ணெய் இல்லை. மண்ணெண்ணெய் எடுக்கணும்னா மார்னிங் 8 மணிக்கு போனால் எங்களுக்கு வந்து ஈவினிங் 4 o'clock 5 o'clock ஆகுது மண்ணெண்ணெய் எடுத்துக்கிட்டு வரதுக்கு. அது சுற்றி நாங்கள் என்ன செய்கிறோம், விறகடுப்பு ஒன்று போட்டு அக்கம் பக்கத்தில் பலகை அப்படி கிடைக்கிறத எடுத்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒரு காலையிலேருந்து ஒரு 12 மணிக்குள்ளே சாமான் வாங்குறதுக்கே எங்களுக்கு அந்த 2000 போதலை. இப்போ அப்படி இருக்கிற நேரம் நாங்கள் இந்த சாமான்லாம் வாங்குறோன்னே எங்கள் பிள்ளைகளோட செலவு, ஸ்கூலுக்கு போ அனுப்பணும், அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், சின்னவங்க பால் பக்கெட் வாங்கணும், அதை சுற்றி எங்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இப்போ ஆட்டோ காசு கூட்டுப்பட்டுருக்குது. இப்போ நாங்கள் இதில் வந்து என்னமாச்சும் விலைசாசி முன்னே குறைவாக இருக்கிற நேரம் அந்த காசை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ அப்படி எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண இயலாது எதுலேயுமே.